சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பணியாற்றும் 4வது குற்றவியல் நீதிமன்ற நடுவரை கத்தியால் குத்திய ஊழியர். சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பதவி வகித்து வருபவர் பொன்பாண்டியன். நீதிமன்ற ஊழியர் பிரகாஷ் என்பவருக்கு பணிமாறுதல் ஆணை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அவரை கத்தியால் குத்தியுள்ளார். சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் காயமடைந்த நீதிபதியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். கத்திக்குத்து தொடர்பாக நீதிமன்ற ஊழியர் பிரகாஷ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக ஆட்சி அமைத்தவுடன் மாநிலத்தில் உச்சத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நிகழ்ந்து வருகிறது. ஆனால் அரசு அதை மூடி மறைக்கும் வேலையை மட்டுமே செய்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நான் தெளிவா சொல்லிடுறேன், திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன்.